வெல்கம் டு அச்சுவிட்டு சமையல். ஒரு சூப்பரான இட்லி மொளகா பொடி தயார் பண்ணிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த அழகில் ஒரு அழகு போட்டுக்கிறேன். சின்ன அழகு தான். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். தனித்தனியாக தான் வறுத்துக்கணும். இப்போ அதே குட்டி அழகால் உளுந்து இதுவும் நல்லா வறுபடணும். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ வேர்க்கடலை ஒரு அரை கப்பு, அந்த குட்டி அழகில் அரை. இதையும் நல்லா வறுத்துக்கணும். வேர்க்கடலை வறுப்பட்டுருச்சு, அதையும் எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடலாம். அதையும் நம்ம வறுத்துக்கணும். மிளகாய் வறுபட்டுருச்சு, அதையும் தட்டில் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு ஒரு சின்ன கப்பில், இட்லி மிளகா பொடிக்கு கருப்பு எள்ளு போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பில போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பில நல்லா வறுபட்டுருச்சு. பூண்டு ஒரு அஞ்சு போல் தட்டி வச்சுருக்கேன். பூண்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்புலாம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதில் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு வாட்டி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. சூப்பராக இட்லி மொளகா பொடி தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.